இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா கூட்டணியின் தலைவராக கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அண்மை செய்தியாக நாம் திரையில் பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா கூட்டணியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களின் கூட்டத்திற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காணொலி மூலம் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ராகுல் காந்தி, சரத்பவார், கனிமொழி, சீதாராம் யெச்சூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா கூட்டணியின் தலைவராக கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ராகுல் காந்தி, சரத்பவார், கனிமொழி, சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா கூட்டணியின் தலைவராக கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.